பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த பதினாறு நாட்களாக நடைபெற்று வந்த ஒலிம்பிக் திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது நிறைவு நாளான இன்று பதிமூன்று தங்கப் பதக்கங்களுக்கான போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் மகளிருக்கான மாரத்தான் கூடைப்பந்து வாலிபால் நவீன பென்டத்தலான் மற்றும் ஆடவர் மகளிர் மல்யுத்த போட்டிகள் ஆடவருக்கான வாலிபால் போட்டி ஆகியவை நடைபெற உள்ளன அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த பின்னர் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் நிறைவு விழா எண்பதாயிரம் பேர் அமரக்கூடிய த ஸ்டேட் தி பிரான்ஸ் ஒலிம்பிக் மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் நடைபெறும் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை ஒலிம்பிக்கில் இரு பதக்கங்களை வென்ற துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனு பாக்கரும் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பரான ஸ்ரீஜேசும் ஏந்தி செல்கின்றனர் நிறைவு விழாவின் இறுதியில் ஒலிம்பிக் கொடி இறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்த ஒலிம்பிக் நடைபெறவுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் போட்டி அமைப்பாளர்களிடம் அது ஒப்படைக்கப்படும் நிறைவு விழாவில் ஹாலிவுட் நட்சத்திரமான டாம் குரூஸ் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோலாகலமாக நடைபெறும் நிறைவு விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து நடனமாட உள்ளனர் ஒலிம்பிக் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முப்பத்தி ஒன்பது தங்கம் உள்ளிட்ட தொன்னூறு பதக்கங்களுடன் சீனா பதக்கப்பட்டிகளில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது முப்பத்தி எட்டு தங்க பதக்கங்களுடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் பதினெட்டு தங்கத்துடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது கிடத்திலும் உள்ளன ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் முறையே நான்கு மற்றும் ஐந்தாவது இடத்தில் உள்ளன இந்தியா இந்த போட்டியில் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் என்று ஆறு பதக்கங்களை பெற்றுள்ளது